ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, லோக்கலில் இருக்கிற ஒரு கடை அதிதி அப்படின்ற ஒரு ஷாப். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக ஒரு சின்ன ஷாப் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ஃபேமஸாக தான் இருக்கும். இங்கே வாங்க, நம்ம ஃப்ரெண்டோட கடை தான். அந்த கடையில் போய் விளாக் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு விளாக் போடுறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, என்னென்னா சிவராத்திரிக்கு மறுநாள். நேற்று வந்து பியூர் வெஜ் தான் சாப்பிட்ணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் நேற்று விளாக் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம சர்மா ரெஸ்டாரண்ட் போகிறோம், அது சிவகாசியில். அங்கே வந்து நாட்டுத் தாலி சாப்பிட்டுட்டு இன்றைக்கி கொஞ்சம் அடிச்சு டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு நான்வெஜ் ஷாப் போகலான்னு தான் நாங்கள் வந்த இடம், இந்த அதிதி ஹோட்டல். இந்த ஹோட்டலில் வந்து பிரியாணி வந்து சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக அந்த மாஸ்டர் வந்து நமக்கு ரொம்ப தெரிஞ்ச மாஸ்டர் தான். புரோட்டா, சால்லா எல்லாமே வெரைட்டி வரும். இது வந்து ரொம்ப ஆக்சுவலாக என்ன சொல்கிறது அப்படின்னா, ரொம்ப நீங்கள் இதெல்லாம் சிம்பிளாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதாவது நல்லா ரசித்து சாப்பிட்டு போகலாம். ஹோட்டல் வந்து சும்மா ஒரு சின்ன ஒரு 8 பேர் தான் டைனிங் அந்த மாதிரி பண்ண முடியும். பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக குவாலிட்டி. அதிதி உள்ள வந்துட்டோம். இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம புரோட்டா கொடுத்துருக்கேன், 4 புரோட்டா கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக என்னன்னா கொஞ்சம் நம்ம லேட்டு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் பிரியாணி காலி ஆயிடுச்சு. இன்னைக்கு சிவராத்திரி வரவங்களாம் சரியான ஒரு ஏரியா ஃபுல்லாக இருக்கிறவரு. அண்ணாவோட யூஎஸ்பியை பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி தான். அந்த பிரியாணியை நீங்கள் மிஸ் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு வருத்தமாகவே இருக்கு. செல்வா வந்து நம்ம ஸ்பெஷல் ஆடான் இன்னைக்கு. செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திறமையான ஆள். சாப்பாடும் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கரெக்டாக சாப்பிடுவார். பர்டிகுலராக எந்த கடையும் தேடி வருவார். ஃபஸ்ட் டைம் நான் கூட்டு வந்துருக்கீங்க, நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லட்டும். இப்போ புரோட்டா வச்சு புரோட்டா வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா, ரெண்டு சிக்கன் ஃப்ரை சொல்லியிருக்கோம். அப்புறம் சைஸுமே கொஞ்சம் லிமிட்டடாக தான் இப்போ இருக்குது, ஏன்னா கொஞ்சம் ரஷ்ஷான காரணம் எதுவும் இல்லை. சில புரோட்டா வந்து எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? பஞ்சு பஞ்சாக இருக்கணுமா, எப்படி என்ன ஏது? பூ மாதிரி இருக்கணும். புரோட்டா பூ மாதிரி இருந்தாலே நல்லாயிருக்கும். ஆமாம், சிக்கன் ரைஸும் வருது. இங்கே வந்து கொஞ்சம் கிரேவி நல்லா இருக்கும். செல்வா அவர் பாருங்க, பார்த்து சொல்லுங்க. இது வந்து கிரேவி, இது வந்து கிரேவி. கிரேவி வச்சுருங்க. இங்கே கம்மியாக சாதா கொடுங்க, நிறைய கிரேவி கொடுங்க. ஓகே, சாதா வந்து கம்மியாக கொடுங்க. இதை விட நல்லா இருக்கும். இதுவே சூப்பர். பட் இதை விட அந்த பிரியாணி டேஸ்ட் நான் மறக்கவே மாட்டேன், நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் ரைஸ் உடனே அதே பாருங்க. நம்ம சில்லி பெப்பர் சிக்கன் சொல்லியிருக்கோம், அது மாதிரி. இது பார்த்தீங்கன்னா வளியல். வளியல் வந்து அப்படி குழம்பு ஊற்றி போட்டோம்னா சூப்பராக இருக்கும், சூடாக இருக்கும். வளியலுக்கு வந்து நீங்கள் இந்த ஏரியாவில் குறைய நல்லாயிருக்கும். சிக்கன் ரைஸ் வந்துருச்சு. சிக்கன் ரைஸ் வந்து கெஸ்ட்டு கேட்ட வழி இருந்தது. சிக்கன் ரைஸ் உண்மையிலே நல்லா இருக்குது. நான் எதிர்பார்த்ததோட நல்லாவே வந்துருக்கு. ஸ்பைஸாக சிக்கன் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். மற்ற இடத்துல சும்மா பேஜ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பெப்பர் சிக்கன் நல்லா தண்ணி வந்து போகலாம், அவ்வளோ ஸ்பைஸியாக இருக்குது, நல்லா இருக்கும். நம்ம பிரியாணி செல்வா பெப்பர் சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா சூடாக இருக்குது. கம்மா கம்மன் இருக்கு. ஊர்ச்சிட்டி பயவில் நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறையா சாப்பிடணும், வஞ்சனை இல்லாமல் உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி, கீப் இட்.